My friends, today's special Sambal Hijau Ikan Bilis. Something different na basamikyo pero Sambal Hijau, eppadi seidhu paakalama, vaanga video kulla pola. Theviyana porukal, nethili podi nalla sutham panni oru bowl eduthichinga, adhaavadhu ikan bilis ah. அப்புறம் ஊசி மிளகாய் ஒரு 15லேருந்து 20 உங்களோட உறப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துச்சிங்க. நான் கேப்சிகன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி மட்டும் கேப்சிகன் இல்லைன்னா நீங்கள் க்ரீன் சில்லி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பூண்டு 3 பூண்டு, வெங்காயம் 1 வெங்காயம், தக்காளி பழம் என்கிட்ட க்ரீன் திம்பத்து வரதுனால அது ஒரு 3 பீசஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா தாளிக்கணும். அது மணிக்கு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சைஸில். ஓகே, ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ நம்ம நெத்திலி முத பொரிச்சிக்குவோம். பொரிச்சிட்டு நம்ம தனியாக அதை எடுத்துச்சிடணும். ஸோ நல்லா கொஞ்சம் மொறுமொறுப்பாக பொரிச்சு எடுக்கணும். ஸோ இந்தமாரி கிளறி விடுறப்பையும் உங்களுக்கு தெரியும் நெத்திலி நிறம் மாறுது. ஸோ நெத்திலி வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த நெத்திலியை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துச்சிடலாம். ஸோ பாருங்கன்னா நல்லா கோல்டு கலராக வந்துருச்சு, ப்ரௌன் ஆயிடுச்சு தானே. ஸோ எடுத்து தனியாக எடுத்து வச்சுருவோம். ஸோ தனியாக எடுத்து வச்ச பிற்பாடு மற்ற இன்க்ரீடியன்ஸ் நம்ம 100 பிளேட்டில் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதாவது வெங்காயம், ஊசி மிளகாய், கேப்சிகம், அப்புறம் பூண்டு, ஸோ அதெல்லாம் போட்டு தக்காளி பழம்லாம் சேர்த்து நல்லா தாளிக்கணும். ஸோ இது நல்லா கொஞ்சம் வெவ்வே விடணும். முதலாவது நல்லா வெந்த பிற்பாடு இதை எடுத்து நம்ம கூலாக்கிட்டு ஒரு ட்ரை பிளெண்டில் போட்டு நம்ம அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுக்கணும். ஸோ நெத்திரி புணி வந்து அரைக்க வேணாம். இதை வந்து நல்லா இடிக்கல்லில் இடித்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இடிக்கல் இடிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ட்ரை பிளெண்டில் யூஸ் பண்ணி கூட பிளெண்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த வெஜிடபிள்லாம் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்களேன், நல்லா வதங்கிருச்சு. ஸோ இதை எடுத்து நம்ம பிளெண்ட் பண்ணுவோம். அரைச்ச இன்க்ரீடியன்ஸை வந்து க்ரீன் பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றி நல்லா தாளிக்கணும். ஸோ இது நல்லா 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 வந்து அந்த எண்ணெய் வந்து மேலே வரணும். அந்தளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா நேரம் மாதிரி வரும் நம்மளோட க்ரீன் பேஸ்ட், அதாவது க்ரீன் சம்பால். ஸோ நம்ம அதை இடித்து வச்சுருந்த பொரிச்சிட்டு இடித்து வச்சுருந்த நெத்திலியை வந்து இதோடு சேர்த்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ எடுத்துள்ளதோடு சேர்த்து நம்ம கொட்டிக்கிட்டு, ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கொட்டிக்கோங்க. ஸோ நல்லா கொட்டின பிற்பாடு கிளறி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நம்மளோட க்ரீன் சம்பல் நல்லா சுண்டி ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் அந்த பேஸ்ட்டு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன் இது ட்ரை ஆகணும்னாக்கா நம்ம தண்ணி ஊற்றலை, இருந்தாலும் அந்த தெமத்தோலில் தெமத்தோ கேப்சிகல்ல வாட்டர் இருக்கும். ஸோ அது வந்து ஸோ அவ்வளோதான். நம்மளுடைய சம்பால் ஹிஜாவ் இக்கன் பிளீஸ் இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைச்சிங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ, டேக் கேர், பை பை, ஹேப்பி குக்கிங்.